நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2023. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக 100% பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து செகண்ட் எடிஷனாக நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 15 புக்கானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துறோம். இதை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் வெற்றி உறுதி. ஸோ இந்த 15 புக்கு உள்ளடக்கிய இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு 167 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜானது நம்ம இலவசமாக நினைச்சிடும் கொண்டுட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம நினைச்சிடும் கொஷின் பேங்க்கும் கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஸோ அப்போ நீங்கள் புக்கை படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதுவதற்கு ஒரு துணையாக இருப்பது போல மேலும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம நினைச்சிடும் கொஷின் பேங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். இதனுடைய நோக்கம் 100% பணி உத்தரவாதம். ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு ஒரு 70% இன்ஃபர்மேஷனை நீங்கள் கற்றுக்கிட்டாலோ, மீதி ஒரு 10% டெஸ்ட் பேஜ்லையும் 20% நீங்கள் கொஸ்டின் பேங்க்குன்னு சொல்லி எல்லா சோர்ஸில் இருந்தும் உங்களுக்கு நினைச்சிடும் 100% தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம நினைச்சிடும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கு நுழைவு கட்டணமாக நம்ம 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணம் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த நுழைவு கட்டணம் 1000 ரூபா செலுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த கொஷின் பேங்க்கும் நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதோட உங்களுக்கு என்ன செய்கிறோம் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துறோம். தேர்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து தேர்வு எழுதுவதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சுவோம் உருவாக்கி கொடுப்போம். இந்த ஆண்டு இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பது மே மாதத்திற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சும் அறிவிக்கப்படும் சொல்லி டிஆர்பியினுடைய தலைவர் திரு நந்தகுமார் 2 நாளைக்கு முன்பு கொடுத்துருக்கக்கூடிய செய்தி நம்ம பேப்பர் நியூஸ்லேயே பார்த்துருப்போம். கல்லூரி பேராசிரியர் தேர்வு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு, இது மே மாதத்திற்குள் நடத்துவதற்கான தேதி அறிவிப்புக்கான பணிகளை டிஆர்பி செய்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அறிவிப்பு கிடைச்சிருச்சு. இனி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான வாழ்க்கை. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம நினைச்சிடும் ஒவ்வொரு பயிற்சிகளையுமே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ் என்ன சொல்லி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் தமிழ் பாடத்தை வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், தமிழ்லேருந்து உங்களுக்கு 16 வினாக்கள் ஆனது கேட்குறாங்க, இந்த 16 வினாக்களை எங்கிருந்து படிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ ஆனது நம்ம என்ன செஞ்சுருந்தோம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் வந்து தமிழுக்கு நீங்கள் அந்த பேட்டர்னை பயன்படுத்திக்கலாம், அது மட்டுமே உங்களுக்கு போதும். ஸோ தமிழுக்கு அடுத்து நிறைய ஆசிரியர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, சோசியல் டிபார்ட்மெண்ட்டை எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுங்க. அடுத்து சோசியலுக்கு அடுத்து சயின்ஸுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அடுத்து மேக்ஸ், இந்த 3 சப்ஜெக்டுக்குமே நீங்கள் நினைச்சிறீங்க எப்படி படிக்கணும், என்ன கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லி வினாக்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்பொழுது இந்த சோசியலுக்கான சோர்ஸை ஃபுல்லாமே நான் இப்போ வீடியோவாக கொடுத்துறேன். அடுத்து இனி ஒரு வீடியோ உங்களுக்கு சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நான் கொடுத்துறேன் சரிங்களா. ஸோ இந்த சோசியலுக்கு எங்கே படிக்கணும்ங்கிற தகவல் நான் கொடுக்குறத ஃபுல்லாமே நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் நான் என்ன செஞ்சுருக்கேன் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் அந்த மெட்டீரியலையே ஃபாலோ பண்ணிக்கலாம், வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ புக்கை ரெஃபர் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டாப்பிக்கை உங்களுடைய புக்கில் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அப்போ இந்த சோசியல்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது. இந்த சோசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கேட்டகிரியில் நினைச்சிறாங்க கேட்குறாங்க. ஒன்று ஹிஸ்ட்ரி, இனியொன்று பாலிட்டி சரிங்களா, சிவிக்ஸ்ன்னு சொல்லுவோம் பாலிட்டி, அடுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், அடுத்து ஜியாகிரஃபி புவியியல். ஸோ இந்த 4 சப்ஜெக்டுமே எங்கேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ இங்கே நான் கொடுக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை அப்படியே உங்களுடைய புக்கில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இதை முதல்ல பாருங்கள், அதுக்கு பிறகு நம்ம மற்ற விஷயங்களை எங்கே படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாமே நம்மளுடைய மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்டை அடிப்படையாக வைத்து நம்ம கொஷின் பேங்கும் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். டெஸ்ட் பேஜு அதேமாதிரி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இந்த
ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இந்த கண்டென்ட்டை உள்ளடக்கி கொஸ்டின் பேங்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்ப இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு உங்களுக்கு டோட்டலா இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை வினாக்கள் கேட்கிறாங்க சொல்லி பார்த்தா 30 வினாக்கள், 30 கொஸ்டின் ஆனது என்ன செய்யறாங்க இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபியை கவர் பண்ணி உங்களுக்கு 30 வினாக்கள் அதிகப்படியான வினாக்கள் இந்த பகுதியில இருந்து தான் கேட்கறாங்க. தமிழ்ல 16, அதுக்கடுத்து இங்கிலீஷ்ல 16, மேத்ஸ்ல 24, சயின்ஸ்ல 20, சைக்காலஜிக்கும் சோசியலும் தான் ஒரே கேட்டகரி 30-30. அப்ப அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டிய பகுதி இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட். 30 வினாக்கள், இந்த 30 வினாக்களையுமே எப்படி நம்ம மதிப்பெண்ணா மாற்றுவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, அந்த போட்டித் தேர்விற்கு ஃபர்ஸ்ட் அதற்கான சிலபஸ் என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அந்த சிலபஸ் என்னங்கிறத நம்ம தெரிந்த பிறகு அந்த போட்டித் தேர்வு என்ன தரத்துல கேக்குறாங்க, உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தரம் கொடுத்துருக்காங்களா, இல்ல டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா, பார்த்துட்டு அதை என்ன செய்யணும், 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை நம்ம கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு டிகிரினா பிஜி யூஜியை நம்ம சேர்த்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்ப எந்த ஒரு போட்டித் தேர்வு, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுங்கிறது கிடையாது, அனைத்து விதமான போட்டித் தேர்வுமே ஃபண்டமெண்டலா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும், இந்த ஸ்கூல் புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கணும், இதை படிக்காம வேற எதை படிச்சு நம்மளுக்கு புண்ணியம் கிடையாது. ஆகவே ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தமிழுக்கு எப்படி சொல்லணும்னா அதே பேட்டர்ன் தான் சோசியலுக்கு, 6th இருந்து 12th வரைக்கும் நான் இங்க என்னென்ன டாபிக் கொடுக்குறேன்னா அந்த டாபிக்கை ஃபுல்லாவே நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சுட்டு அடுத்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கனாலே போதும். மேக்சிமம் நீங்க ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாலும் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட டாபிக் ஆனது இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இங்க தொகுத்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், 30 வினாக்களையுமே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு ஐடியாவானது கிடைச்சிரும். அப்போ உங்களுடைய ஸ்கூல் புக்கில் இதை முழுமையாக குறிப்பிடுத்துக்கோங்க. இதனுடைய பிடிஎஃபையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அப்படி ஒருவேளை கொடுக்க முடியாத சூழ்நிலையில நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நம்ம குழுவை தொடர்பு கொண்டு பிடிஎஃபை வாங்கிக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறோம், ஸ்கூல் புக்ல என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும். உங்களுக்கு நான் இதுல என்ன பேட்டர்ன்ல கொடுத்துருக்கிறேன் சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஓக்கான சிலபஸ், இந்த பகுதியில ஃபுல்லாமே உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துறேன். அந்த யூனிட்டோட நேம் கொடுத்துறேன், எத்தனை பாடம் இருக்கு யூனிட் நம்பரையும் கொடுத்துறேன், என்ன ஸ்டாண்டர்டு அதையும் நான் இங்க கொடுத்துறேன். சரிங்களா, ஸோ அப்ப இதை அப்படியே நீங்க என்ன செய்யலாம், குறிப்பு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். சரியா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் பிஓ சிலபஸ்ல எக்கனாமிக்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஸோ இதுல எத்தனை பாடம் நம்ம படிக்கணும் யூனிட்டா கொடுத்துருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 6 இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ங்கிற இந்த டாபிக்ல நம்ம படிக்க வேண்டிய பாடம், 6 பாடங்களை நம்ம நினைச்சனும் ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கான நேம் என்ன, 6ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் பொருளியல் ஒரு அறிமுகம்ங்கிறத முதல் பாடத்தை குறிச்சுக்கோங்க. 2வது பாடம் 7ஆம் வகுப்பு பொருளாதாரத்துல உற்பத்தி, 3வது பாடம் 8ஆம் வகுப்புல பொது மற்றும் தனியார் துறைகள், அடுத்து 4வது பாடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் 10ஆம் வகுப்பு, அடுத்து 5வது பாடம் 11ஆம் வகுப்புல இந்திய பொருளாதாரம், 6வது பாடம் 12ஆம் வகுப்புல பேரியல் பொருளாதாரம். இந்த 6 பாடத்தையுமே இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ங்கிற டாபிக்கு நீங்க என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். சரியா, ஸோ அடுத்து 2வது டாபிக் என்ன சொல்லிப்பது, 5ஆண்டு திட்டம் மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு, நிதி ஆயோக், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, அடுத்து வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இது ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். இதில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7வது டாப்பிக்கிலிருந்து 11வது டாபிக் வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 5 டாப்பிக்கை நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல 9ஆம் வகுப்புல தமிழகத்தின் வேளாண்மைங்கிற டாபிக் முக்கியம், அடுத்து 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை மேம்பாடு திட்டமிடுதல் 12, அடுத்து பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு 8ஆம் வகுப்பு, இதை ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யறோம்,
பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து வருவாய் ஆதாரங்கள், ரிசர்வ் வங்கி, இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் கொடுத்துருக்கோம். காமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி 11th புக்கை நம்ம பார்க்கணும். அதேமாதிரி 12th வங்கியியல்னு ஒரு பாடம் இருக்குது. அதேமாதிரி 12th பணவியல் பொருளாதாரம், 11th செலவு மற்றும் வருவாய், அடுத்து பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு 8th, 9th பணம் மற்றும் கடன். இந்த டாபிக் ஃபுல்லாமே இந்த சிலபஸ்க்கு நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி, இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ரெண்டு டாபிக், வரி மற்றும் அதன் முக்கியத்துவம், 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடியது, 10ஆம் வகுப்புல அரசாங்கமும் வரிகளும், இந்த ரெண்டு டாபிக்கையும் நம்ம பார்த்துக்கணும். இந்திய பொருளாதார அமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனை, ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாமே இருக்குது. ஸோ இதற்கு நம்ம பார்க்கக்கூடியது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு 9ஆம் வகுப்பு, இடப்பெயர்வு 9ஆம் வகுப்பு, இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் 11ஆம் வகுப்பு, சரியா? ஸோ அப்போ ஊரக பொருளாதாரம் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய தேசிய வருவாய், அடுத்து 12ஆம் வகுப்புல வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு, பன்னாட்டு பொருளியல், இது ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் 12th இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் புக்கு, சரிங்களா? 12th எக்கனாமிக்ஸ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், ஸோ 27ஆவது டாபிக்ல இருக்கக்கூடியது நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த பொருளாதாரம் சொல்லி எக்கனாமிக்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாமே பார்த்தாச்சு. இந்த சிலபஸ்ல கிட்டத்தட்ட 27, சரிங்களா, 27 பாடங்களை நீங்க என்ன செய்யணும், படிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த பாடத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே தொகுத்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு கொஸ்டின் பேங்கா சரி மெட்டீரியலா உங்களுக்கு கின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாதிரி டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த 27 பாடங்களை உள்ளடக்கி, 27 பாடங்களை உள்ளடக்கி 27 பாடங்களின் வினா வங்கியும் நம்ம என்ன செஞ்சிருவோம், தொகுத்து கொடுத்துருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு கண்டென்ட்டும் கிடைச்சிருது, அதிலிருந்து வினா வங்கியும் கிடைச்சிருது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், சரியா? அப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸுக்கு படிக்க வேண்டிய பாடம்னு பார்த்தீங்கன்னா 27 பாடங்களை நீங்கள் பார்க்கணும். அடுத்து வரலாறு, வரலாறுல நம்ம எடுத்துக்கிற பொழுது ஃபஸ்ட்டு பிஓக்கான சிலபஸ், அடுத்து அதில் படிக்க வேண்டிய பாடம், அந்த யூனிட் நேமு ஸ்டாண்டர்ட், சரிங்களா? ஃபஸ்ட்டு தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாட்டின் வரலாற்றின் மாற்றங்களும் தொடர்ச்சிகளும், இது முதல் டாபிக். இந்த முதல் டாபிக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடம் எத்தனை பாடம் சொல்லி பார்த்தீங்கன்னா 7 பாடம் நம்ம படிக்கணும். ஸோ அந்த 7 பாடமும் என்னென்னு பார்த்தோம்னா, முதல் பாடம் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், 7th இருக்கக்கூடியது. அதே மாதிரி 9th தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், அதே 9th இடைக்கால தமிழ் சமூகமும் பண்பாடும், இது ஃபுல்லாக ஹிஸ்டரி. அதே 9th அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும், 4ஆவது பாடம். 5ஆவது பாடம் 10th இருக்கக்கூடியது தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். அதே 11th தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. அதே 11th பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். அப்ப 7 பாடமானது முதல் டாபிக்கு நீங்க படிக்கணும். 2ஆவது டாபிக் நம்ம பார்த்தோம்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, மத நல்லிலக்கணம், சரியா? இதற்கு வந்து பாத்தீங்கன்னா 8-13 வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்கை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ பண்பாடு, ஒருமைப்பாடு, இந்தியாவில் பக்தி இயக்கம், 11th புக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 6th சிவிக்ஸ்ல பன்முக தன்மையினை அறிவோம். அடுத்து 8th ஹிஸ்டரி, இந்தியாவின் கல்வி வளர்ச்சி. அதே 8th இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. 12th எத்திக்ஸ் புக்ல இந்திய பண்பாட்டின் இயல்புகள். அதே எத்திக்ஸ் புக்ல வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இது ஃபுல்லாமே ஹிஸ்டரியில நம்ம பார்க்க வேண்டியது, 13 டாபிக் ஹிஸ்டரியில நம்ம படிக்கணும். அது போக இந்திய தேசிய இயக்கம், சரியா? ஐரோப்பியர்களின் வருகை, 8ஆம் வகுப்பு. அடுத்து வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, 8ஆம் வகுப்பு. அதே 8ஆம் வகுப்புல கிராம சமூகம் வாழ்க்கை முறை. 11th ஐரோப்பியர்களின் வருகை. 11th ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள்.
இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி 12th. காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் 10th புக்கில் இருக்கக்கூடியது. அடுத்து ஃபுல்லாமே 12th தான். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. இந்திய விடுதலை போரின் முதல் உலகின் போரின் தாக்கம், தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், தேசியம் காந்திய காலகட்டம் 10th, ஏகாபத்திய எதிரான போராட்டங்களின் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் 12th, தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம், காலீனத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறு கட்டமைப்பு, ஆங்கிலேயர் ஆட்சியின் நகர்ப்புற மாற்றம் 8th வகுப்பு, காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை 8th, 11th ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் விளைவுகள். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்க, ஹிஸ்ட்ரிக்கு படிக்க வேண்டிய பாடம். அப்போ ஹிஸ்ட்ரியில் எத்தனை பாடம் படிக்கணும், 31 பாடம். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது எத்தனை பாடம், 31 பாடங்கள். ஸோ இந்த 31 பாடங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலில் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 31 பாடம் வாரியாக நம்ம நினைச்ச போகிறோம் கொஷின் பேங்கும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாதிரி டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த கொஷின் பேங்கோட PDF நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம், சரிங்களா? அப்போ ஹிஸ்ட்ரிக்கு இந்த 31 டாப்பிக்கை நீங்கள் பார்த்தாலே போதும், மெட்டீரியலும் இருக்குது, கொஷின் பேங்கும் உங்கள் கையில் கிடச்சிருது, அப்புறம் தேர்வும் நம்ம கொடுக்குறோம், சரியா? சோ அடுத்து மூணாவது டாபிக்கா இருக்கக்கூடியது என்ன சொல்லி பார்க்கலாம். மூணாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு. இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது, சரிங்களா, இந்திய அரசியல் அமைப்புன்னு எடுத்துக்கிற பொழுது நம்ம பாலிட்டியில முதல் டாபிக் இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்புகள். ஸோ உங்களுக்கு சிலபஸ் ஒன் சைடு கொடுத்துருக்கோம், இது ஃபுல்லாமே அடுத்து யூனிட் எத்தனை பாடம் படிக்கணும், அந்த யூனிட்டோட நேமு, அந்த நேம் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்புகளில் 6th தேசிய சின்னம் முதல் பாடம், 2வதாக படிக்க வேண்டியது 6th இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 6th இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது படிக்க வேண்டிய பாடம் 6th இருக்கக்கூடிய மக்களாட்சி, 4வது 9th இருக்கக்கூடிய அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, அடுத்து அரசாங்கங்களின் வகைகள் 9th, 12th இந்திய குடியுரிமையும், அதே மாதிரி 8th குடிமக்களும் குடியுரிமைகளும். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே என்னென்ன படிக்கணுங்கிறத அப்படியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் 10th 12th எல்லாத்தையுமே இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கை இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த டாப்பிக்கு படிக்க வேண்டிய பாடத்தையும் இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு லெசன் வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டாபிக் கூட நம்மளுக்கு மிஸ் ஆகாத அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதெல்லாம் தொகுத்து கொடுத்துட்டோம். அப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம், ஸோ பாலிட்டிக்கு வந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 36 பாடங்களானது நம்ம என்ன செய்யணும் படிக்கணும். இதற்கான ஸ்டடி மெட்டீரியலில் நம்ம அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாமே தொகுத்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இதற்கு இந்த பாடம் வாரியாக 36 பாடம் வாரியாக கொஸ்டின் பேங்கும் நம்ம என்ன செய்கிறோம் கிரியேட் பண்ணுறோம். அப்போ மெட்டீரியலும் நம்மளுக்கு கிடைச்சிருது, கொஷின் பேங்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம், சரிங்களா? ஒவ்வொரு பாடம் வரியாக 36 பாடம், ஒரு பாடத்துக்கு 100 கொஷின் வச்சுக்கிட்டாலும் 3600 கொஷின், சரியா? ஸோ இப்படி தான் நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து இறுதியாக நம்ம பார்க்க வேண்டிய தலைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, சரிங்களா, ஜியோகிராஃபி. இந்த ஜியாகிரஃபியில் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்ன ஆன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th, சரிங்களா, 6th உங்களுக்கு பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், அதே மாதிரி 6th நிலப்பரப்பு மற்றும் பெருங்கடல்கள், அடுத்து சூரிய குடும்பம் மற்றும் பூமிங்கிறது 11th இருக்கக்கூடியது, 6th ஆசியா மற்றும் ஐரோப்பா புவி மாதிரிகள், 7th நிலத்தோற்றங்கள் கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, 8th கண்டங்களை ஆராய்தல் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா, 10th இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, 8th வானிலையும் காலநிலையும், 8th நீரியல் சுழற்சி, 9th வளிமண்டலம், 10th இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரம், நிலக்கோளம் 1 புவி அகச்செயல்பாடுகள், நிலக்கோளம் 2 புவி அகச்செயல்பாடுகள், 11th வளிமண்டலம், 6th வளங்கள். ஸோ ஒவ்வொரு டாபிக்குமே அந்த டாபிக் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது
அதையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுடைய குறிப்பேடாக இருக்கட்டும், உங்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், ஒன் சைடில் இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு சிலபஸை கொடுத்துருக்கோம், அதற்கான டாபிக், அது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதை ஃபுல்லாமே என்ன செஞ்சுருக்கேன், இங்கே நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லைன் விடாமல் ஒரு பாடத்தில் ஒரு லைன் இருந்தால் கூட நம்ம நினைச்சிடும், அதை தொகுத்து சம் பேஜஸ் நம்ம கொடுத்துறோம். அப்போ ஒரு லைன் நம்மளுக்கு என்ன செய்யாது, இதிலிருந்து மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பாடத்துக்குமே இந்த சோசியலில் 30 மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகளை இங்கே அப்படியே நான் என்ன செஞ்சிட்டேன், தொகுத்து கொடுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அப்ப ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நீங்க 42 பாடங்களானது நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். சோ இந்த 42 பாடத்திற்கான மெட்டீரியலா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கான க்வெஸ்சன் பேங்கும் நம்ம நினைச்சிடறோம், கிரியேட் பண்றோம். சோ அதை நீங்க நினைச்சலாம், சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம், எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், சரிங்களா. முதல்ல நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டாபிக் பார்த்தோம். இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக்ல இருக்கக்கூடியது 27 டாபிக், சரி, எக்கனாமிக்ஸ்ல படிக்க வேண்டிய பாடம் 27 பாடம். அடுத்து நம்ம பார்த்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, சரிங்களா. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில நம்ம படிக்க வேண்டியது 31 பாடம். அடுத்து நம்ம பார்த்தது பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு, இதுல 31 பாடம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சிரும், சாரி 36 பாடங்கள் வந்து இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்து ஜியாகிரஃபி, ஜியோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிரோம் 42 பாடங்களானது நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம். ஸோ அப்போ எவ்வளவு பாடம் நம்ம இந்த ஸ்கூல் புக்கில் படிக்கணுங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, சரியா. 7, 8, 10, 10, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான டாபிக். இப்போ 7, 1, 8, 10, 16 ஆறு மிச்சம் 1, 3, 6, 9, 9, 13 136 பாடங்கள் வந்து நீங்கள் நினைச்சனும் இந்த பிஓ எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். எத்தனை வினாவி இருக்குன்னா 30 கொஷினுக்கு கேட்குறாங்க. இந்த 30 கொஷினுக்கு 136 பாடங்களை இந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் நினைச்சனும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இது போக நம்ம பிஜி யூஜியோட கண்டென்ட் இம்பார்ட்டன்ஸை பார்க்கணும். ஸோ முதல்ல ஸ்கூல் புக்கில் இதை ஃபுல்லாமே பாருங்கள். இந்த 136 பாடத்திற்கும் நம்ம நினைச்சிடும் க்வெஸ்சன் பேங்க்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த க்வெஸ்சன் பேங்கோட பிடிஎஃப் 1/1 உங்களுக்கு கொடுத்துருவோம், இதையும் பயன்படுத்திக்கலாம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க. நமது சுபி குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டில் எதிலாச்சும் ஒன்றில் பங்கேற்று நம்ம கொடுக்கக்கூடிய வினா வங்கியையும் பயன்படுத்துங்க, பயிற்சிகளையும் பயன்படுத்தி தேர்விலும் இணைந்து உங்களுக்கான அரசு பணிக்கான வழியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை விட்டால் வேற வழியே கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து கொடுத்துட்டோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியாளராக மாறிட சுபிக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.